மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தற்காலிக இடத்தை தேர்வு செய்தால் நடப்பாண்டிலேயே மாணவர் சேர்க்கை. தமிழக தலைமைச் செயலருக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் கடிதம். பொறியியல் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கான தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. கிராமப்புறங்களில் தொடக்கப் பள்ளிகளை மீண்டும் திறப்பது பற்றி ஆய்வு செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறப்பது குறித்தும் பரிசீலிக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 நாட்களில் 6 அடி உயர்வு. ஜூலை மாதம் வழங்க வேண்டிய தண்ணீரையும் தாமதமின்றி திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை. ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாலத்தால் பேராபத்து. உடனடியாக சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூரில் பனியன் நெசவு செய்யும் ஒப்பந்த நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். 1,50,000 தொழிலாளர்கள் வேலை இழப்பு. பண்டிகை காலம் நெருங்குவதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இரண்டாம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்படக்கூடும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புவி அறிவியல் துறைகளின் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உட்பட சுமார் 10 எம்பிக்கள் கூட்டத்தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டோக்கிய ஒலிம்பிக் குத்துச்சண்டையில் இந்தியாவின் பூஜா ராணி 69-75 எடைப்பிரிவில் அல்ஜீரிய வீராங்கனை இஸ்ரக்கை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஒலிம்பிக்ஸ் மகளிர் பேட்மிண்டனில் குரூப் ஜே பிரிவில் முதலிடம் பிடித்த பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். ஒலிம்பிக்ஸ் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி அமெரிக்க வீராங்கனை ஜெனிஃபரை 6-4 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டனில் இந்தியாவில் சாய் பிரணீத் நெதர்லாந்து வீரர் மார்க் காலிஜோவிடம் 14-21 என்ற புள்ளிகள் கணக்கில் தோல்வியடைந்தார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கியில் இங்கிலாந்து அணி 4-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக உள்ளதால் அங்கு மேலும் 1 வாரத்துக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் வரை தற்காலிக இடத்தில் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை மற்றும் வெளிநோயாளிகள் பிரிவை தொடங்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த புஷ்பவனம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின்போது தமிழக அரசு தரப்பில் இந்த ஆண்டு எய்ம்ஸில் 50 மாணவர்களுக்கு சேர்க்கையை தொடங்க மத்திய அரசிடம் பரிந்துரை அளித்துள்ளதாகவும்
அதன்படி தமிழக அரசின் திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தால் அது செயல்படுத்தப்படும் என பதில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மாணவர் சேர்க்கை தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தற்காலிக இடத்தை தேர்வு செய்தால் நடப்பாண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் 50 முதல் 100 மாணவர் வரை சேர்க்கை நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் பொறியியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சென்ற ஆண்டு ஆன்லைனிலேயே வகுப்புகளும் தேர்வுகளும் நடைபெற்ற நிலையில் நடப்பு செமஸ்டருக்கான பொறியியல் வகுப்புகளும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கு நடப்பு செமஸ்டருக்கான வகுப்புகளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்முறை தேர்வு டிசம்பர் 2ஆம் தேதியும் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பர் 13ஆம் தேதியும் தொடங்கப்படவுள்ளதாக கூறியுள்ள பல்கலைக்கழகம், தேர்வுகள் முடிவடைந்ததும் அடுத்த செமஸ்டருக்கான வகுப்புகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் தொடக்கப்பள்ளிகளை மீண்டும் திறப்பது பற்றி ஆய்வு செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகளை திறப்பது குறித்தும் சத்துணவு மாணவர்களுக்கான அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறப்பது குறித்தும் ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொரோனா தாக்கம் தணிந்துள்ளதாலும் 3வது அலை தாக்கும் என்பதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த கணிப்பும் இல்லாததாலும் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆய்வு செய்ய யோசனையை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ண ராஜசாகர் அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளது. இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு உபரிநீர் திறப்பு கடந்த 23ஆம் தேதி முதல் உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு திறக்க வேண்டிய 40 TMC தண்ணீரில் இதுவரை 18 TMC அளவுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு இன்னும் 22 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் அப்போதுதான் முப்போக சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை பகுதியில் ராமநாதபுரம் செல்லும் நெடுஞ்சாலையின் குறுக்கே மணிமுத்தாறு செல்கிறது. ஆற்றை கடக்க போடப்பட்ட மேம்பாலம் சுமார் 25 வருடங்களை கடந்துவிட்டதால் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. மேம்பால நடைபாதையும் ஆங்காங்கே உடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விழும் என்ற நிலையில் இருந்து வருகிறது. தேவக்கோட்டையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் முக்கிய வழித்தட பாலம் என்பதால் தினமும் 100க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் பாரம் தாங்காமல் பேராபத்தை உண்டாக்கும் சூழ்நிலையில் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தேவக்கோட்டை நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கேட்டபோது பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். திருப்பூரில் உள்ள பெரிய பனியன் நிறுவனங்களிடம் ஒப்பந்த அடிப்படையில் பின்னலாடைகள் தைத்து தரும் சிறிய நிறுவனங்களுக்கு கூலி உயர்வு தரக்கோரி முதல் பவர் டேபிள் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் கடந்த 2020 அக்டோபர் மாதம் காலாவதியான நிலையில் அதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து 2000க்கும் மேற்பட்ட சிறிய நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் இந்த நிறுவனங்களில் பணியாற்றி வரும் 150,000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மேலும் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் வரையிலான பனியன் துணிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கமான சைமா மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்படும் நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. 20% கூலி உயர்வை இடைக்காலமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பவர் டேபிள் உரிமையாளர்கள் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் பரவலாக தென்மேற்கு பருவமழை குறைந்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து சற்று குறைந்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. KRS அணையின் நீர்மட்டம் 124.80 அடியாகும். தற்போது அணையில் 113.08 அடி தண்ணீர் உள்ளது. இந்நிலையில் அணைக்கு தண்ணீர் வினாடிக்கு 22,292 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 13,272 கனஅடி தண்ணீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல கபினி அணை நீர்மட்டம் 84 அடியில் 80.28 அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 19,108 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து தற்போது 18,542 கனஅடி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. ஆண்டு ஜூலை மாதம் 28 நாள் அலிஸின் ஒண்டர்லேண்ட் திரைப்படம் வெளியானது. அனிமேட்டர் மியூசிக்கல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் பிலிமான அலிஸின் ஒண்டர்லேண்ட் திரைப்படத்தை வால்ட் டிஸ்னி நிறுவனம் தயாரித்தது. லூயிஸ் கரோலின் புத்தகமான அலிஸை அடிப்படையாக கொண்டு இதன் கதை அமைக்கப்பட்டது. டிஸ்னி நிறுவனத்தின் அனிமேஷன் திரைப்பட வரிசையில் இது 13வது திரைப்படமாகும். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் அலிஸ் என்ற சிறுமி. அவர் ஒரு வெள்ளை முயலை பின்தொடர்ந்து முயல் பொந்துக்குள் செல்லும்போது அங்கு அவர் காணும் அதிசய உலகம் பற்றியதே இந்த கதை. இந்த கதையை திரைப்படமாக்க பல ஆண்டுகளாக முயன்று வந்த வேர்ல்ட் டிஸ்னி நிறுவனம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகே அதனை திரைக்கு கொண்டு வர முடிந்தது. ஆண்டு ஜூலை மாதம் 28 நாள் முதல் உலகப் போர் தொடங்கியது. ஆஸ்திரிய நாட்டு பட்டத்து இளவரசரான பிரான்சிஸ் பெர்னினாண்டும் அவருடைய மனைவியும் காரில் சென்றபோது பொசுனியா நாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டது முதல் உலகப் போர் தொடங்குவதற்கான உடனடி காரணமாக இருந்தது. இந்த போரில் நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளும் எதிரெதிராக நின்று போரிட்டன. இதன் அளவும் பாதிப்பும் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பெரிதாக இருந்தது. சுமார் 7 கோடி பேர் வீரர்கள் சண்டையில் ஈடுபட்டிருந்தனர். இயந்திர துப்பாக்கிகள், கனரக பீரங்கிகள், நச்சு வாயு, வான்வழி போர் முறை, நீர்மூழ்கிகள் ஆகியவை போரின் தாக்கத்தை பெரிதும் அதிகப்படுத்தின. போர் விமானங்களும் போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் முதன் முதலாக இந்த போரில்தான் பயன்படுத்தப்பட்டன. ராணுவ வீரர்கள் தவிர பொதுமக்களும் போரினால் உயிரிழந்தனர். போரால் நடந்த முற்றுகைகள், புரட்சிகள், இன ஒழிப்பு, நோய் தொற்றுகள் போன்றவை மக்களுடைய துன்பங்களை மேலும் அதிகப்படுத்தின. முதல் உலகப் போர் 1914 ஜூலை 28 தொடங்கி 1918 நவம்பர் மாதம் வரை நீடித்தது. காட்டு யானை பாகுபலியை பிடிக்க வந்த கும்கி யானைகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. பாகுபலியை பிடிக்க மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வந்த கும்கி யானைகள் வந்த வேலை முடியாமல் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மேட்டுப்பாளையம் அரசு மரக்கிடங்கு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் சோர்வடைந்து காணப்பட்டன. வனத்துறை முகாமில் உள்ளது போல் கும்கிகளுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் அங்கு இல்லாத காரணத்தால் அவற்றின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக கும்கி யானை கலியும் வனத்துறை லாரி மூலம் அதன் சொந்த முகாமான டாப் ஸ்லிப் முகாமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் மற்றும் இரு கும்கிகளும் யானைகளும் திருப்பி அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகுபலி தற்போது மறைந்திருக்கும் காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் நடமாடத் தொடங்கினால் மட்டுமே மீண்டும் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அதனை பிடிக்கும் பணி தொடங்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தியாகதுருகம் செல்லும் பிரதான சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தைலமர காட்டில் செட்டிக்குளத்தின் அருகில் செம்மன் மேட்டில் சிதைந்த நிலையில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன.
இதுகுறித்து ரிஷிவந்திகம் பண்பாடு கலை மற்றும் தொல்லியல் மீட்பு பேரவை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மணிவண்ணன் கூறுகையில், பொதுவாக முதுமக்கள் தாளிகள் ஆற்றங்கரை ஓரத்தில் தான் கிடைக்கும் எனவும் ஆனால் ஆறு இல்லாத ரிஷிவந்திகம் பகுதியில் அகண்ட வாய்ப்பகுதியுடன் கூடிய தாளிகள் கிடைத்துள்ளது ஆச்சரியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தடிமனான சற்று தடிமன் குறைவாக மெல்லியதாக என பல்வேறு அளவுகளில் ஓடுகள் கிடைத்துள்ளதாகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் வாழ்ந்த வாழ்விட பகுதியாக காணப்படுவதால் இப்பகுதியில் முறையான தொல்லியல் ஆய்வு செய்து இதன் வரலாற்று காலத்தை நிர்ணயம் செய்யலாம் எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் விருத்தாச்சலம் பெண்ணாடம் கமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மழைப்பொழிவு இருந்து வருகிறது. குறுவை பட்ட அறுவடை மிக வேகமாக நடந்து வரும் நிலையில் விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கி ஈரப்பதம் அதிகமாக உள்ள காரணத்தால் நெற்கதிர்கள் சாய்ந்து காணப்படுகின்றன. இதனால் நெல்மணிகள் மீண்டும் முளைத்து வர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தண்ணீர் தேங்கி உள்ள விளைநிலங்களில் அறுவடை செய்ய தகுந்த அறுவடை இயந்திரம் கிடைக்காததால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேளாண் துறையினர் ஈரப்பதம் அதிகமுள்ள விளைநிலத்தில் அறுவடை செய்ய தகுந்த இயந்திரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே கோடங்கிப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் பெரிய குளம் சிறுகுளம் கண்மாய் அமைந்துள்ளது. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயின் மூலம் இப்பகுதியில் உள்ள 1000 மேற்பட்ட ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது பெய்து வந்த மழை காரணமாக இங்குள்ள பெரிய குளம் சிறுகுளம் கண்மாயில் நீர்வரத்து அதிகரித்து குளம் முழுவதும் நீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் விவசாய விளைநிலங்களுக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்கும் என இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே தென்மேற்கு பருவமழை வருகையொட்டி இயற்கை இடர்பாடுகளில் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினரின் பேரிடர் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இதில் மழை மற்றும் வெள்ள நேரங்களில் பொதுமக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கம் செய்து காட்டினர். இதில் நமது வீட்டில் உள்ள காலி குடங்களில் ஒரு பகுதியை மூடிவிட்டு தண்ணீரில் மிதந்து செல்வது, காலி கேன்களை உடலில் சுற்றி மிதப்பது, வெள்ளத்தில் சிக்கியவர்களை ரப்பர் படகு மற்றும் பிளாஸ்டிக் கேன்கள் மீது பலகைகள் வைத்து படகு போன்ற துடுப்புகள் மூலம் மீட்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை ஒத்திகைகளை செய்து காண்பித்தார்கள். இதனை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி ஆட்சியர் அனாமிகா ரமேஷ், தாசில்தார் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் காலி பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு புதுக்கோட்டை மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று தொடங்கி வருகின்ற 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் 3வது நாளாக 500 பேர் இந்த தேர்வில் பங்கேற்றுள்ளனர். இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற நிலையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையில் இந்த உடற்தகுதி தேர்வு அரசின் விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான பவானிசாகர், கேம்பநாயக்கன் பாளையம், அரசூர், செண்பகபுதூர், கொத்தமங்கலம், ராஜநகர் உள்ளிட்ட கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் பருத்திகள் சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் ஏலத்திற்கு வந்தன. இந்த ஏலத்தில் பருத்தி ஒரு குவிண்டால் குறைந்தபட்சம் 7200 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 7900 ரூபாய்க்கும் ஏலம் போனது. மொத்தம் இங்கு கொண்டுவரப்பட்ட 2761 பருத்தி முட்டைகள் 77.40 லட்சம் ரூபாய் அளவில் விற்பனையானதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழையால் நிலவி வரும் சீதோஷ்ண நிலை காரணமாக தேனியில் கொத்தமல்லி விளைச்சல் அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகரித்தாலும் கொத்தமல்லிக்கு விலை சீராக கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 1 கிலோ கொத்தமல்லி 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விலை போவதாக கூறும் விவசாயிகள் வேலையாட்கள் கூலி, வாகன வாடகை போன்ற செலவுகள் போக நஷ்டம் ஏற்படவில்லை என்றும் சீரான விலை கிடைத்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பில்லூர் அணை நிரம்பி அதன் உபரிநீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து 100 அடியை எட்டியது. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையில் 100 அடிக்கு மேல் தண்ணீர் தேக்க முடியாது என்பதால் பவானி ஆற்றிலிருந்து 3500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. பின்னர் அணைக்கு வரும் நீர்வரத்துக்கு ஏற்ப படிப்படியாக 6500 கன அடியாக அதிகரித்தது. நீலகிரி மாவட்டத்தில் மழையளவு குறைந்ததன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து 1350 கன அடியாக சரிந்து ஆற்றிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீரின் அளவும் குறைக்கப்பட்டது. தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாகவும் நீர்வரத்து 1231 கன அடியாகவும் உபரிநீர் வெளியேற்றம் 1230 கன அடியாகவும் உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கீழக்கணவாய், மலையாளப்பட்டி, இரட்டை மலை சந்து உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 12,000 ஹெக்டேர் பரப்பளவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள் உள்ளன. சந்தன மரங்களை வெட்டி கடத்துவது சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெறுவதாக அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விசாரணை நடத்த ரேஞ்சர் தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வனப்பகுதியில் உள்ள சந்தன மரங்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுவர் எனவும் பெரம்பலூர் மாவட்ட வன அலுவலர் குகணேஷ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் கொம்பாடி தெரு மற்றும் கஸ்பா தெருக்களில் 200 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்களுக்கு தனியாக சுடுகாடு உள்ளது. முதியவர் ஒருவர் இறந்த நிலையில் அவரது உடலை எடுத்துச் செல்ல முறையாக பாதை இல்லாமல் வயல்வெளியில் எடுத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதில் பெரும் சவாலாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா். லட்சத்தீவு உள்ள தானே இருக்கிறோம், இங்க வெளியேற்றல அவ்வளவு போறது கிடையாது. தெரியலப்பா நம்மளுக்கு அதெல்லாம். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தீவு பார்த்தீங்கன்னா தீவுனா கச்சத்தீவு எனக்கு தெரிஞ்சதான் சொல்லுவேன். தீவு ஆஸ்திரேலியா சரிங்களா? எனக்கு தீவுனா நம்மளுக்கு தெரிஞ்சது லட்சத்தீவு. இந்தியாவில் நிக்கோபார், அந்தமான் அந்தமான் நிக்கோபார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட செக்கடி, மூலப்பள்ளி, ஊனாந்தாங்கல், கள்ளாத்துக்காடு, காரியாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பன்னீர் ரோஸ் மற்றும் குட்டி ரோஸ் உள்ளிட்டவை அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் தற்போது சாகுபடி செய்யாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் ரோஸ் சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 1,00,000 வரை செலவாகிறது என்றும் தற்போதைய உரிய விலை கிடைக்காததால் பறிப்பதற்கு கூலி கூட கொடுக்க முடியாத நிலையில் உள்ளதால் உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஜூலை 28 உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி ஜூன்புல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் 48 வகை மூங்கில் செடிகளை நட்டு பராமரிக்கும் பணிகள் தொடங்கின. ஏற்கனவே இந்த தாவர ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு வகையான தாவரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூடலூரில் செயல்படும் ரோட்டரி சங்கம் வனத்துறைக்கு 48 வகை மூங்கில் செடிகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த 48 வகை மூங்கில் செடிகளும் ஜூன்புல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் நடப்பட்டன. ஏற்கனவே இந்த தாவர ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு வகையான மூங்கில் செடிகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக இந்த 48 வகை மூலிகைகளும் இடம்பெற்றிருக்கின்றன.
வரைக்கும் தான் சொல்றாங்களே தவிர நடைமுறைக்கு எதுவுமே வரல. வக்கீல் கிட்ட போனாலும் கோர்ட்டு கேஸ் அலையிலுமே தவிர அதுக்கான எந்த ஒரு உரிமையும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப ஆண்களுக்கு ஒரு உரிமை, பெண்களுக்கு ஒரு உரிமையா? ரெண்டு பேரும் ஒரே தாய் வழித்தில தான் நாங்க பிறக்கிறோம். அது எப்படி அவங்களுக்கு ஒரு உரிமை எங்களுக்கு ஒரு உரிமைன்னு சொல்லி சொல்றீங்க? ரெண்டு பேருக்கும் சரி சமானம், ஒரு ரூபாவா இருந்தாலும் எங்களுக்கு சரி சமானமா பிரிச்சு நீங்க தான் கொடுக்கணும். இதை கவர்மெண்ட் கிட்ட மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து சம உரிமை இருக்குதுன்னு சட்டத்துல இடம் இருக்கு, ஆனா வந்து நடைமுறையில இருக்கா இல்லையான்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் சொத்து வந்து பெண்களுக்கு வந்து உரிமை இருக்கு, ஆனா தாத்தா சொத்துல இருந்து பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்றது தான் இங்க கேள்விக்குரிய. இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ண, படிக்க வச்சேன், அந்த செலவு பண்ண, இந்த செலவு பண்ண சொல்லிடுறாங்க. இருக்கிற சொத்து அவங்க பையனுக்கு தான் உரிமை, தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் பையனுக்கு தான் உரிமை, உங்க அப்பா சம்பாதிச்சிருந்தா உங்களுக்கு உரிமை தங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி எதுவுமே தரது இல்லை. சொத்து இருந்தா கண்டிப்பா பங்கு கொடுத்து ஆகணும், சொத்து இல்லைன்ற பட்சத்துல கொடுக்க தேவையில்ல, இருக்கிறப்ப நீங்க கொடுக்க ஆகணும். கோர்ட்லயும் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் பொம்பளை பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கூட இருந்து வளர்ந்து போறாங்கன்ட்டு. அதனால நீங்க கொடுத்துதான் ஆகணும், கொடுத்தா நல்லது உங்களுக்கு. பெண்களை சம நிலைக்கு வச்சுங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்களை எப்படி நீங்க உங்க பொண்டாட்டி பொண்ணை பாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தங்கச்சி அக்காவே பாத்துங்க. குடுக்கறது கிடையாது, அப்பா வழியில சம்பாதிச்சது நாங்க நெட்டு சீர்வரிசை எல்லாமே செய்யறோம், அதோட தான் நீ போயிடணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுலயுமே உரிமை கிடையாது, உங்க மாமியார் வீட்டு சைடு தான் நீங்க போயிடணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர தாத்தா வழி சொத்து, பாட்டி வழி சொத்துன்னு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் தராங்களே தவிர பெண்களுக்கு சம உரிமை தர்றது இல்ல. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியின் 8வது வார்டில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான 75 சென்ட் இடத்தை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாட்டுத் தொழுவமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த காலி இடத்தில் நகராட்சி கல்வி நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடுநிலைப் பள்ளி கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக காலி இடத்தை சுற்றிலும் 14,50,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. சுவர் அமைக்க அடிக்கல் நாட்டிவிட்டு எம்எல்ஏ தங்கபாண்டியன் மற்றும் நகராட்சி ஆணையர் சுந்தராம்பாள் உள்ளிட்ட அதிகாரிகள் பள்ளி அமையவுள்ள வரைபடத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த மாடு ஒன்று மிரட்டியதால் வேறு இடத்திற்கு தங்களது ஆய்வை மாற்றிக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள துப்புக்குட்டிப்பேட்டை பகுதியில் 4 சக்கர வாகனங்களை பழுதுபார்க்கும் ராஜன் என்பவருக்கு சொந்தமான ஒர்க் ஷாப் உள்ளது. இந்த நிலையில் இந்த ஒர்க் ஷாப்பிற்கு பின்புறம் உள்ள வாழைத் தோட்டத்திற்குள் இரவு யானை கூட்டம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த யானைகள் ஒர்க் ஷாப்பை சரமாரியாக தாக்கி சேதப்படுத்தியிருக்கின்றன. ஒர்க் ஷாப்பிற்கு வெளியே பழுதுபார்க்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்திருக்கின்றன. அதேபோல ஒர்க் ஷாப்பிற்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்ட கார்களையும் தாக்கி சேதப்படுத்தியிருக்கின்றன. ஒர்க் ஷாப்பிற்குள் நுழைந்த குட்டி யானையை கூட்டத்தில் இருந்த யானைகள் காப்பாற்றும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அனுமந்தப்பட்டியில் லாட்டரி சீட்டுகளை விற்ற 4 பேரை பிடித்து கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள விஆர்என் நகரில் குட்கா விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படையினர் சோதனை செய்தனர். அப்போது நவநீதன் என்பவர் குடோனில் 30 குட்கா புகையிலை மூட்டைகள் வைத்து இருந்ததும் மேலும் தரைமட்டத்திற்கு கீழ் பாதை அமைத்து அதில் 120 குட்கா புகையிலை மூட்டைகள் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. சுமார் 40 லட்சம் மதிப்பிலான 150 குட்கா புகையிலை மூட்டைகள், 7,50,000 பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து நவநீதனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், உதவியாளர்கள் என 60 நபர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரை ஊதியம் வழங்கவில்லை எனவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழ்நாடு குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர் சங்கம் சார்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடியை அடுத்த தெற்கு வீரபாண்டியபுரத்தில் சுத்தமான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பெண்கள் கை குழந்தைகளுடன் காலி குடங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 15க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் தனிநபர் கடன், வாகன கடன், தொழில் கடன் உள்ளிட்ட கடன்களை வழங்கி வரும் தனியார் நிதி நிறுவனங்கள் அடாவடியாக கடன்களை வசூல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே பாதிக்கப்பட்ட மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பிள்ளையார்புரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் மனோகரன் என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் இது தொடர்பாக தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பெரும்பாடி கிராமத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்று வந்த கணவன் மனைவி ரவி மற்றும் பூங்கொடியை 55 லிட்டர் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளுடன் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த கோவிலூர் ரசாயன ஆலைகளிலிருந்து வாயு கசிந்து அருகில் குடியிருப்பவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதை அடுத்து கோவிலூர் கிராம மக்கள் ஆலை வாயிலில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த காரைக்குடி வட்டாட்சியர் மற்றும் காவலர்கள் சம்பவ இடம் வந்து கிராம மக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ஆலைக்குள் சென்று வாயு கசிந்தது குறித்து ஆலை அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தென்னம்புளம் முனியன் கோவில் அருகில் காமாட்சி சுந்தரம் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அவரது மனைவி சரோஜாவின் கண்ணில் மிளகாய்பொடி தூவி கழுத்திலிருந்த 8 சவரன் தாலி செயினை திருட முயன்றுள்ளனர். அப்போது சரோஜாவின் அலறலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூடியதால் மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து கரியாப்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் திருமருகல் பாலத்தடியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் அங்கு வந்த ஒரு சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் மதிப்பிலான 70 பெட்டிகளில் உள்ள 3360 போலி டாஸ்மாக் மது பாட்டில்களை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதனை கடத்தி வந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட வித்யாலயம், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவு தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் தங்கள் பகுதியில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அந்த பகுதி பொதுமக்கள் திருப்பூர் பல்லடம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் BSNL பொது மேலாளர் அலுவலகத்தில் அனைத்து சங்கத்தினர் சார்பில் 50 மேற்பட்ட ஊழியர்கள் 5G சேவைக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், காலியாக உள்ள நிலங்களை பணமாக்குவதன் மூலம் BSNL-இன் கடன்களை திருப்பிக் கட்ட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனம் கடை வீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆண்டாங்கரை, கோமல், கச்சனம், ஆதனூர், அம்மனூர், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள குறுவை பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தொடர்ந்து தண்ணீரை திறந்துவிடக் கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள வில்லோனி எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளியான மோகன்ராஜ் வேலைக்கு சென்ற அவரது மனைவியை அழைத்து வர நடந்து சென்றுள்ளார். அப்போது திடீரென வந்த கரடி மோகன்ராஜை தாக்கியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் கரடியை விரட்டி மோகன்ராஜை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மோகன்ராஜ் உயிரிழந்தார். பின்னர் வனத்துறையினர், காவல்துறையினர் வந்து உடலை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கரடியை பிடிக்க வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டுவரவுள்ள இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அனைத்து பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்கள் காதில் பூசுற்றி கருப்பு கொடியேந்தி கடலில் இறங்கி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட திருக்கோவிலூர் மற்றும் ஆவி கொளப்பாக்கம் குறு வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து சான்று வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 350 மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் கலந்து கொண்டு சான்றிதழை பெற்றுச் சென்றனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளை பேரூராட்சியில் உபரி உடன்குடி செல்லும் சாலைகளில் கடை வைத்துள்ளவர்கள் சாலையை ஆக்கிரமித்து இருந்தனர். இதுகுறித்து கார்த்திசன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பேரூராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகன் மோகன்தாஸ் தனியார் பள்ளியில் 10 வகுப்பு படித்து வருகிறார். காலை தனது பள்ளிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து தகவல் தெரிந்து கொள்ள சைக்கிளில் சென்றுள்ளார். சைக்கிளில் சென்ற சிறுவன் தான் கடத்தப்பட்டுள்ளதாக பெற்றோருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மோகன்தாஸின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் நகர காவல் நிலையத்தினர் விசாரணை செய்து வருகின்றனா்.